நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் ஏசியம் கலையில் ரஹ்மான் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். சமாதானத்தை அடுத்து இலங்கை அரசு ஆற்றிய பணிகளை சர்வதேச சமூகம் கௌரவிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரபு ரோகன் தெரிவிப்பு. ரணிற்கு எதிராக மாத்திரையில் நடைபெறவிருந்த பாத யாத்திரை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய நிறுத்தம். கொழும்பு கட்டுநாயக்க கடுகதி நெடுஞ்சாலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் எதிர்வரும் 27ஆம் தேதி திறந்து வைப்பு. இன்று நவராத்திரி விரதம் ஆரம்பம். சர்வதேச ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர் தின நிகழ்ச்சிகள். ஆசிய நாடுகளுக்கான அமெரிக்காவின் அர்ப்பணித்த செயற்பாடுகள் எவ்வகையிலும் குறைவடைய மாட்டாது என்று அமெரிக்கா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளில் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். சமாதானம் ஏற்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்கத்துக்காக இலங்கை அரசு ஆற்றிய பணிகளுக்கு சர்வதேச சமூகத்தின் கௌரவம் கிடைக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரபுக்களில் ஒருவரான ரோகன் தெரிவித்துள்ளார். டெனிஸ் ரோகன் வட அயர்லாந்தின் ஒரு முன்னணி அரசியல்வாதியாவார். பிரிட்டனுக்கும் வட அயர்லாந்துக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கைக்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவராகவும் இவர் கருதப்படுகின்றார். 1999ஆம் ஆண்டு இவர் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் செனட் சபை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். இவர் வட அயர்லாந்தின் எஸ்ட் யூனியனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக விளங்குகிறார். இந்த கட்சி தற்போது பிரிட்டிஷ் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியுடன் இணைந்து செயற்படுகிறது. ரோகன் இலங்கைக்கான ஒரு வார கால விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். பிரிட்டிஷ் பிரபு ரோகன் நேற்று அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார். இலங்கையில் இன மத ஒற்றுமை நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். தாம் வடக்கில் மேற்கொண்ட விஜயத்தின் போது ஏனையோர் கூறுவது போன்று பெருமளவிலான ராணுவத்தினர் அங்கு நிலை கொண்டிருக்கவில்லை என்று குறிப்பிட்டார். அரசின் அபிவிருத்தி நடவடிக்கை தொடர்பாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ள சுகாதார வசதிகள் ஒப்பீட்டளவில் கொழும்பு உட்பட மேலுமொரு சில நகரங்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டினார். பிரிட்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் கிறிஸ்னோனிஸ், வெளிவிகார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஷேனுகா சினவரட்னவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். பிரிட்டிஷ் பிரபு ரோகன் அவரது நிலையத்துக்கும் விசேட பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தார். அவர் தமது கருத்தில் வட அயர்லாந்தில் 1999ஆம் ஆண்டு சமாதானம் ஏற்பட்டது. 14 வருடங்கள் கடந்த நிலையிலும் அங்கு சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை முழுமையாக ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு சமாதானம் ஏற்பட்டது. 4 வருடங்கள் மாத்திரமே கழிந்துள்ளன. ஆனால் இவ்வாறான குறுகிய காலத்துக்குள் சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை சிறந்த முன்னேற்றத்தை கண்டுள்ளது. சர்வதேசம் வட அயர்லாந்து உட்பட இலங்கையை விமர்சித்து வருகின்றது. அனைத்தையும் உரிய வகையில் மேற்கொள்ள இலங்கை அரசுக்கு கால அவகாசம் தேவை. நான் இலங்கையராக இருந்திருப்பேன், இலங்கை அரசின் இந்த நற்காரியங்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருப்பேன் என்று தெரிவித்தார். இங்கு அரசியல்வாதிகள் உட்பட உயர் அதிகாரிகள் பலரை நான் சந்தித்தேன். இங்கு சிறந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் இடம்பெறுவதையும் காணக்கூடியதாக இருந்தது என்று கூறினார். உலக மாதாவான ஆதிபராசக்தியை வழிபடும் நிகழ்ச்சிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது நவராத்திரியாகும். மக்களுக்கு அத்தியாவசியமான வீரம், செல்வம், கல்வி என்பனவற்றை வழங்கும் துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை நவராத்திரி பண்டிகையின் போது நாம் வழிபடுகின்றோம். வீடுகளிலும் ஆலயங்களிலும் கும்பம் வைத்து, நவதானியம் விதைத்து, கொலு வைத்து 9 நாட்களும் பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவது வழக்கம். 10ஆம் நாள் விஜயதசமி அன்று ஆயுத பூஜை, வித்தியாரம்பம், மானம்பூ திருவிழா உட்பட பலதரப்பட்ட வழிபாட்டு நிகழ்ச்சிகள் இடம்பெறுவது வழக்கம். கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவாணேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விரத நிகழ்ச்சிகள் இன்று காலை ஆரம்பித்தன. அங்கு நடைபெற்ற அபிஷேகம், நித்திய பூஜை என்பனவற்றை தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் அலங்கரித்து வீற்றிருந்த துர்காதேவிக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றன. நவராத்திரி சம்பந்தமான கும்பம் வைத்தல், நவதானியம் இடுதல், கொலு வைத்தல் என்பனவும் சிறப்பாக இடம்பெற்றன.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டிலான நவராத்திரி விழா நிகழ்ச்சிகள் கொழும்பில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று காலை கபிதாவத்தை ஸ்ரீபால செல்வ விநாயகர் ஆலயத்தின் குருக்கள் பிரம்மஸ்ரீ சண்முக ஜெயராம சர்மாவினால் நடத்தப்பட்டன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆர்மோன் தொண்டமான், காங்கிரசின் தலைவரும் பிரதி அமைச்சருமான முத்து சிவலிங்கம், மத்திய மாகாண சபையின் உறுப்பினர் எம் உதயகுமார் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். கொள்ளுப்பட்டி பாடசாலை ஒழுங்கையில் அமைந்துள்ள இலங்கை மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் நவராத்திரி பூஜை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. செந்நிற ஆடை அணிந்த அடியவர்கள் வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு மற்றும் சூரிய தேவி அலங்காரத்துடன் அன்னைக்கும் திருவிளக்கிற்கும் மலர் அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை என்பன நடைபெற்றன. இலங்கை வார வழிபாட்டு மன்றத்தின் தலைவி திருமதி சந்திரா கனகரத்னம் தலைமையில் பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. நவராத்திரி 9 நாட்களும் பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். 13 தேதியன்று தமிழ்நாடு மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் இலங்கைக்கான விசேட பூஜை நடைபெறவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று ஆசிரியர் தினமாகும். ஆசிரியர்கள் சிறந்த பிரஜைகளை உருவாக்குவதற்கான உயர்ந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒழுக்கமுள்ள நற்பண்பு படைத்த எதிர்கால சமூகம் ஒன்றை உருவாக்கும் பெரும் பணி ஆசிரியர்களை சார்ந்துள்ளது. மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும் அவர்களை நற்பிரஜைகளாக மாற்றுவதும் ஆசிரியர்களின் கடமையாகும். எமது நாட்டில் 2,17,000 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். இவர்களது தொழில் முன்னரையும் விட தற்போது பெரும் மதிப்பினை பெற்றுள்ளது. இதற்காக அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பட்டதாரிகள் பலர் ஆசிரியர் சேவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். 18 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற வீதம் தற்போது பேணப்படுகின்றது. ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளுக்கும் தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவதற்கான தேசிய நிகழ்ச்சி பிரதமர் DM ஜரத்னவின் தலைமையில் மகரகம தேசிய கல்வி நிலையத்தில் இடம்பெற்றது. சிறந்த சேவையாற்றிய ஆசிரியர்களுக்கும் பாடசாலை அதிபர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன உட்பட பிரமுகர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சர்வதேச ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர் தின நிகழ்ச்சிகள் நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பாடசாலைகளில் இடம்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் இணுவில் இந்து கல்லூரியில் ஆசிரியர்களின் புனிதத்தை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஆசிரியர் தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பலிகாமம் கல்வி வலய பணிப்பாளர் சந்திரராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சத்யசீலன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். பாடசாலையில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். திருகோணமலை கோணேஸ்வரா இந்து கல்லூரியிலும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆசிரியர் தின நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. செயலாளர் சரா புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மூதூர் வலய கல்வி பணிப்பாளர் ஆனா விஜயானந்தமூர்த்தி மற்றும் திருமலை வலய கல்வி பணிப்பாளர் என் விஜயேந்திரன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், அதிபர்கள், புலமை பரிசில் பரீட்சையில் மாணவர்களை சித்தி எய்த வைத்த ஆசிரியர்கள் உட்பட பலர் கௌரவிக்கப்பட்டனர். தலவாக்கலை மடகும்புர டாப் லோவர் தோட்டத்தின் 7 இலக்க லயன் குடியிருப்பில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் தகவல் தருகையில் தீ விபத்தினால் 20 அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன என்றும் வீடுகளில் இருந்த பொருட்கள் முற்றாக எரிந்துள்ளன என்றும் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் கலாபுவன பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து குறித்து தலவாக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். Thank you.
பிரிவினா கல்வி அபிவிருத்தி தொடர்பான மூன்றாண்டு திட்டம் ஒன்றை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் நடைபெற்றது. 2014 தொடக்கம் 2016 வரையிலான காலப்பகுதிக்கு ஏற்புடையதாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. நாட்டில் உள்ள 750 பிரிவினாக்களில் சுமார் 62,000 பேர் கல்வி பயில்கிறார்கள். இந்த எண்ணிக்கையை 25% அதிகரிப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பிரிவினாக்களில் தகவல் தொழில்நுட்ப நிலையங்கள், மொழி ஆய்வு கூடங்கள் போன்றவையும் நிர்மாணிக்கப்படும். இதற்கான நிதி தேவைகள் தொடர்பாக உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளிலும் ஆராயப்பட்டன. சங்கைக்குரிய ஹேனே போல நந்த தேரர், சங்கைக்குரிய ஆனமடுவ தம்மதசி தேரர், சங்கைக்குரிய விஜய மைத்திரி தேரர் உட்பட அமைச்சர் பந்துல குணவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர் மோகன்லால் கிரேரு, பேராசிரியர் விமல் ஜி பலகல்ல ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவுந்தரையில் ஆரம்பமான பாத யாத்திரையை உடனடியாக நிறுத்துமாறு மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. சட்டத்தையும் ஒழுங்கையும் பேணுவதற்கு இந்த பாத யாத்திரை தடையாக இருப்பதாக மாத்தறை மேலதிக நீதிவான் மஞ்சுள கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தோல்வியுற்றது போதுமன்ற தலைப்பில் இன்று காலை தேவுந்தரையில் இருந்து இந்த பாத யாத்திரை ஆரம்பமானது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்களான மைத்ரி குணரத்ன, சிரான் லக்திலக் ஆகியோர் இந்த பாத யாத்திரையை ஒழுங்கு செய்தனர். பாத யாத்திரை மாத்தறை நகரை வந்தடைந்த போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவானவர்கள் அதன் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இரு சாராருக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றது. பஸ் வண்டி ஒன்றின் மீது மாத்தறை எலியகந்தையில் தாக்குதல் இடம்பெற்றது. இந்த மோதலில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 5 பேர் காயமடைந்தனர். கற்கள் வீசப்பட்டதனால் மேலும் 2 பேர் காயமடைந்தார்கள். துப்பாக்கி பிரயோகம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த தாக்குதலில் காயமடைந்த மாகாண சபை உறுப்பினர் கிஷாந்த புஷ்பகுமார கராப்பட்டிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாத்தறை மாவட்டத்தின் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த தாக்குதலை வழி நடத்தியிருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க கடுகதி நெடுஞ்சாலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் எதிர்வரும் 27 திறந்து வைக்கப்பட உள்ளது. தற்போதைய அரசு நிர்மாணித்துள்ள 2வது கடுகதி நெடுஞ்சாலை இதுவாகும். கொழும்புக்கும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையில் குறுகிய நேரத்தில் பயணிப்பதற்காக இந்த கடுகதி நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இதன் பணிகள் 2000 ஆரம்பிக்கப்பட்டன. பலதரப்பட்ட காரணங்களினால் இதன் நிர்மாணப் பணிகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. ஜனாதிபதியின் பணிப்புரையை அடுத்து இதன் நிர்மாணப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. சீன அரசு நிர்மாணப் பணிகளை மேற்கொள்கின்றது. இதற்கு 4,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. கொழும்பிலிருந்து சிலாபம் புத்தளம் செல்பவர்களும் இந்த நெடுஞ்சாலையை பயன்படுத்தலாம் என்று கருத்திட்ட பணிப்பாளர் புஷ்பகுணரத்ன தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை மாகம்புர சர்வதேச துறைமுகத்தின் ஊடாக வாகனங்களை மீள் ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கைகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. வாகனங்களை ஏற்றிய கப்பல்கள் நாளாந்தம் துறைமுகத்துக்கு வருகின்றன. இலங்கையில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மனிதவள அபிவிருத்திக்கு ஜப்பான் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. இலங்கையின் சுற்றுலா அபிவிருத்திக்கும் ஜப்பான் உதவி வழங்கும். ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ள பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அந்த நாட்டின் அரச உயர்மட்ட ராஜதந்திரிகளை சந்தித்த போது இந்த ஒத்துழைப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய முன்னேற்றகரமான நிலைமை தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் அரசியல் பொருளாதார முறைகளில் உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டது. ஜப்பான் இலங்கை வர்த்தக ஒத்துழைப்பு சங்கத்தின் தலைவர் கே வட்டனபே உட்பட உயர்மட்ட வர்த்தக பிரதிநிதிகளையும் அமைச்சர் சந்தித்தார். இலங்கையில் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல், எரிசக்தி துறை, நீர் முகாமைத்துவம், சூழல் பாதுகாப்பு, உணவு உற்பத்தி, சீனி கைத்தொழில் துறை, உயர்கல்வி உட்பட பல்வேறு துறைகள் சம்பந்தமாக ஜப்பானியர்கள் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் உள்ள இலங்கை தூதுவர் வசந்த கரணாகுட, இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதுவர் நொபுஹிதோ ஹோபோ ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
மஹிந்த சிந்தனை வேலி திட்டத்தின் கீழ் ஜனசவிய 10 லட்சம் வீடமைப்பு திட்டத்தின் மூலம் நாட்டின் பல பகுதிகளில் ஊழியர்களுக்கான உபகார வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4,85,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த வீடமைப்பு திட்டத்தை பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆரம்பித்து வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் திராய்மடை கிராமத்தில் 50 வீடுகளும் ஏனைய தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் 70 வீடுகளும் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான காசோலைகள் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் இன்று காலை வழங்கப்பட்டன. திட்டத்தினூடாக இலங்கையிலே வாழுகின்ற அனைத்து குடிமக்களும் காணிக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு திட்டம். அவை அந்த திட்டத்தை தற்பொழுது நான் இங்கு திறம்பட அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதாவது எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதியின் அனுமதியுடன் அந்த திட்டத்தை நாங்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிறந்த முறையில் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பலதரப்பட்ட காணிகளையும் இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வழங்கினோம். கிட்டத்தட்ட இதுவரையில் 3,000 குடும்பங்களுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் கைகளால் இந்த உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே போல பல திட்டங்கள், இதே போல வணிக வங்கிகளை நாங்கள் ஊக்கப்படுத்தியிருக்கின்றோம். குறைந்த விதத்தில் வீட்டுக்குரிய கடனுதவிகள் வழங்கும்படி, ஆகவே இவ்வாறு பல திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். குறைந்தது 2 வருடங்களுக்குள் அனைத்து மக்களும் வீடுள்ள மக்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழ்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோரளை பெற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் சனசசவன வீடமைப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடு பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. புரைந்துரை சென்னை கிராமத்தில் அமைக்கப்பட்ட வீட்டை கையளிக்கும் நிகழ்வு தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் எம்ஏ ரஹ்மான் தலைமையில் இடம்பெற்றது. கோரளை பெற்று மத்திய பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌஜூத் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் ஆகியோரும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அரசு உத்தியோகத்தர்களுக்கு 10 லட்சம் வீடுகளை அமைக்கும் ஜனசவன வீடமைப்பு திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்ட அரசு ஊழியர்களுக்கான வீடமைப்பு கடனுதவி வழங்கும் வைபவம் அம்பாறை நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட முகாமையாளர் திரு பி எஸ் கலன் சூரிய தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண வீடமைப்பு அமைச்சர் எம் எஸ் உதுமாலப்பை பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். அமைச்சர் எல் எம் அத்தாவுல்லாவின் இணைப்பு செயலாளர் ஏ பி தாவூத் உட்பட பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். முதற்கட்ட கொடுப்பனவாக 132 அரசு ஊழியர்களுக்கு 10 மில்லியன் ரூபாவுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. குருணாகல் பிரதேச சபைக்குட்பட்ட தோரையாய பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட தாய்சேய் மருத்துவமனை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. குருணாகல் பிரதேச சபை தவிசாளர் பெட்டி கருணாசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் எஸ் எம் சந்திரசேன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். குருணாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிரஞ்சன் விக்ரமசிங்க உட்பட பிரமுகர்கள் பலர் திறப்பு விழா நிகழ்ச்சியில் சமூகம் அளித்திருந்தனர். இந்த தாய்சேய் மருத்துவமனை 50 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டதாகும். ஆலய பூசகர் ஒருவர் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை பின்தங்கிய கிராமங்களில் வாழ்பவர்களின் நலன்களுக்காக செலவிட்டு வருகின்றார். கண்டி கால்தன்ன ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்தின் பூஜகரான ஆனந்த காமினி உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு 550 சிறுவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் உட்பட உணவு வகைகளையும் வழங்கியிருக்கின்றார். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள கொத்மலை ரம்பொட ஹைரி தமிழ் மகாவித்யாலயத்தின் பிள்ளைகளுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த பாடசாலை மாணவர்கள் தமக்கு தேவையான புத்தகங்கள் உட்பட உபகரணங்களை கொள்வனவு செய்து 10 மைல் தூரத்தை தாண்டி நகரத்துக்கு வர வேண்டும். இந்த பிள்ளைகளின் பெற்றோர் குறைந்த வருமானம் பெறுபவர்களாவர். பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட இந்த உதவிகளுக்காக கல்லூரி அதிபர் எம் செல்வராசா நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தலைவரான ஹட்சன் சமரசிங்கவின் தாயாரின் இறுதி கிரியைகள் ஜாவத்தை பொது மயானத்தில் இன்று இடம்பெற்றது. திருமதி ஆர் எம் பி சமரசிங்க தமது 100வது வயதில் காலமானார். கொழும்பு ஏழில் உள்ள அவரது இல்லத்துக்கு வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இறுதி அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள் உட்பட பிரமுகர்கள் பலரும் இறுதி அஞ்சலி செலுத்த வருகை தந்திருந்தனர். திருமதி சமரசிங்கவின் வேண்டுகோளுக்கு அமைய 24 மணித்தியாலங்களுக்குள் இறுதி கிரியைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் போது ஜனாதிபதி அனுப்பியிருந்த இரங்கல் செய்தி அமைச்சர் கெஹலிய ரம்புக்விளவினால் வாசிக்கப்பட்டது. இதனை அடுத்து பூதவுடல் ஜாவத்தை மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சமரசிங்க மகாத்மியகே இல்லி முகட்டானுவ அவமங்கால்ய பேவிசி அத்தராக்துல அவசான் கெரினல்
අවමංගල්‍ය චාරිත්‍ර නිවසේදී ඉටු කළ අවස්ථාවේ ජනාධිපතිතුමා වාති භූෂෝක පණිවිඩය කියවන ලද්දේ අමාත්‍ය කෙහෙළිය රමුක්වැල්ල මහතා විසිනි. අනතුරුව දේහය ජාවත්ත පොදු සුසාන භූමියේදී ආදාහනය කෙරිණ. விளையாட்டுச் செய்தி ஒன்று. விளையாட்டுக் கழகங்களுக்கிடையிலான பெண்களுக்கான உதைப்பந்தாட்ட போட்டியில் ராணுவ அணி வெற்றி பெற்றது. கடற்படை அணி அதனிடம் தோல்வி கண்டது. இதன் இறுதிப் போட்டி கொழும்பு CRFC மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியின் இடைவேளைக்கு முன்னர் கடற்படை அணி 1-0 என்ற வித்தியாசத்தில் முன்னணியில் திகழ்ந்தது. ராணுவ அணி கோல் ஒன்றை போட்டதை அடுத்து இரண்டு அணிகளும் சமநிலைக்கு வந்தன. மீண்டும் ராணுவ அணி கோல் ஒன்றை போட்டு போட்டியின் முன்னணிக்கு வந்தது. இறுதியில் மற்றும் ஒரு கோலுடன் ராணுவ அணி 3-1 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி ஈட்டியது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமாதானத்தை அடுத்து இலங்கை அரசு ஆற்றிய பணிகளை சர்வதேச சமூகம் கௌரவிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரபு ரோகன் தெரிவிப்பு. ரணிற்கு எதிராக மாத்திரையில் நடைபெறவிருந்த பாத யாத்திரை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய நிறுத்தம். கொழும்பு கட்டுநாயக்க கடுகதி நெடுஞ்சாலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் எதிர்வரும் 27 திறந்து வைப்பு. இன்று நவராத்திரி விரதம் ஆரம்பம். சர்வதேச ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர் தின நிகழ்ச்சிகள். ஆசிய நாடுகளுக்கான அமெரிக்காவின் அர்ப்பணித்த செயற்பாடுகள் எவ்வகையிலும் குறைவடைய மாட்டாது என்று அமெரிக்கா தெரிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.